சத்குரு ஸ்ரீ சத்குரடி ஓம் சாய்ராம் கோபுரம் டிவி நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன பாபா கொடுத்த ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை பார்த்தோம் இந்த கலியுகத்துல நிறைய பக்தர்களுக்கு பாபா வந்து பலவிதமா பல ரூபத்துல காட்சி கொடுத்துருக்கார் அதாவது சில பேர் அதாவது ரெண்டு பக்தர்கள் இன்னி வரைக்கும் நான் கேள்விப்பட்ட விஷயம் எங்கூட தொடர்பில் இருக்கிற அந்த ரெண்டு பெண்மணிகளும் போன ஜென்மத்தில் பாபா கூட எந்த ஒரு உறவு இருந்தது அப்படின்றத சொல்லும்போது எனக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் அவங்க ரெண்டு கூடயும் பேசும்போது அவ்வளோ ஒரு ஆத்ம திருப்தி கண்டிப்பாக பக்தர்கள் எல்லாரும் உடனே கேட்பீங்க எங்களுக்கு அந்த காண்டாக்ட் கொடுங்கம்மா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக என்னை மன்னிக்கணும் இந்த விஷயமே நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கும் நம்ம பாபா கூட இந்த மாதிரி பாபா பற்றி பேசுகிறோம் பாபாவுடைய ஆலயத்துக்கு போகிறோம் பாபாவுடைய ஸ்லோகம் இதெல்லாம் சொல்ல முடியறது அப்படின்னா நம்மளுக்கும் பாபாவுக்கும் அந்த ரினானு தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறோம் ஆனால் அந்த ரெண்டு பெண்மணிகளும் பார்த்திங்கன்னா அதாவது வாழ்க்கைக்கு வாழ்க்கையில் நம்ம ஒரு வாழறோம் அப்படின்னா அதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் அவங்க கிட்டேருந்து கற்றுக்கணும் எதுக்காக வாழறோம் இந்த பக்தினா எப்படி இருக்கணும் அதில் அந்த ரெண்டு பெண்மணிகளுக்கும் பாபா கூட அவங்க எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அப்படின்றது அவங்க ரெண்டு பேருக்குமே தெரிய வந்திருக்கு அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அப்பா அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும் இன்றைக்கும் அவங்க உயிரோடு இருக்காங்க அற்புதமா இருக்காங்க ரெண்டு பேருமே நிறைய விஷயம் நிறைய பக்தர்களுக்காக பண்ணி கொண்டு தான் இருக்காங்க எதற்காக இது சொல்றேன்னா அந்த ரெண்டு பேருமே அந்த ரெண்டு லேடிஸ் சொன்ன விஷயம் என்னன்னா இன்றைக்குமே பாபா உயிரோடுதாமா இருக்காரு பாபா வந்து நடப்பாரு அந்த நடக்கிறதெல்லாம் அவங்க பாக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கண்டிப்பா கலியுகத்துல பாபா தான் இருக்கார் பிரத்யட்ச தெய்வமா இருக்கார் ஆனா பக்தர்கள் எதனால் அவரை பார்க்க முடியல நேரா ஏன் காட்சி தரல அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் அதுக்கு டைம் வரலை அதுதான் உண்மையான விஷயம் நிறைய பேர் ஆசைப்படுவோம் கோவில் கட்டணும் பாபாவுடைய லீலைகளை உணரணும் நம்மளுக்கு அந்த நேரம் வரலை நம்ம அந்த அளவுக்கு கொடுத்து வைக்கல அப்படின்றது தான் உண்மையான விஷயம் அப்போது பாபா நம்ம கூட இருக்கணும் நம்ம பாபா கிட்டே ஐக்கியமாயிடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஒரே ஒரு விஷயம் பாபா சொன்னது ஸ்ரத்தா சபூரி நம்பிக்கை பொறுமை எந்த விதமான ஒரு ஆசையுமே இல்லாமல் பாபா கிட்ட சரணாகத்தி அடைஞ்சிட்டா கண்டிப்பா பாபா நம்மளுக்கு காட்சி கொடுப்பார் பாபாவோட உதயம் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன கஷ்டம் இருந்தாலும் பாபா அதை போக்கிடுவார் அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தான் நான் சொன்னேன் இல்லையா போன எபிசோட்ல இந்த ஃபேமிலி ஒரு கணவன் மனைவி அவங்களுடைய குழந்தை அவங்க கார் வந்து எப்படிதான் லாக் பண்ணாலும் அது தானா அன்லாக் ஆகிட்டே இருக்கும் அது திறந்துட்டே இருக்கிறதுனால இந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா குழந்தைய உள்ள விட்டா எப்படினாலும் கார் வந்து அன்லாக தான் போறது திறக்க போகிறது அதை பத்தி யோசிக்கவே இல்லை ஏன்னா கார் வந்து லாக் ஆகும் அப்படின்னு யாரோ யோசிப்போமா கிடையாது அவங்க அப்படியே ஒரு ஞாபகத்துல அந்த குழந்தைய உள்ளே விட்டுட்டு தூக்க முடியாது குழந்தையும் தூக்கி அந்த பாக்ஸையும் தூக்க முடியாது அப்படின்றதுனால குழந்தைய உள்ளே விட்டுட்டு அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருமே உள்ளேருந்து அந்த பாக்ஸ் தூக்கின்னு வந்து கார்கிட்ட வச்சு காரை துறக்க பார்க்குறாங்க காரை துறக்க முடியல அப்போ காரை துறக்க முடியல அப்படிங்கும் போது ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க என்னடா பண்றது காரை துறக்க முடியலையே அந்த குழந்தையும் அந்த தலை தலையடிச்சிட்டு அந்த குழந்தை கதறது இந்த அம்மானால எதுவுமே பண்ண முடியாம இந்த அம்மா என்ன யோசிக்கிறா அப்படின்னா நம்மளுக்கு ஒரே ஒரு அடைக்கலம் பாபா பாபாவோட உதவி எடுத்துன்னு வந்து இந்த கார் மேலே தூவும் கண்டிப்பா கார் திறந்துடும் அப்படின்ற அந்த நம்பிக்கையில பாபாவோட உதி உள்ளேந்து எடுத்துன்னு வர உள்ள வீட்டுக்குள்ளே போய் பாபாவோட உதி எடுத்துன்னு வந்து அந்த கார் கிட்ட வரா அப்போ அந்த குழந்தைய என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த சைட் சீட்லேருந்து அதாவது டிரைவர் சீட் இல்லாமல் இந்த சைட் லெஃப்ட் சைட் சீட் ஏன்னா நீங்கள் நிறைய எங்களுக்கு அப்ராட் வியூவர்ஸே இருப்பாங்க ஸோ அமெரிக்கா நீங்கள் அப்ராடில் இருக்கீங்கன்னா நீங்கள் யோசிப்பீங்க எங்களோட டிரைவர் சீட் இந்த சைடு இருக்கே அப்படின்னு ஸோ நான் சொல்கிறது வந்து இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் ரைட்டில் இருக்கும் லெஃப்டில் வந்து இன்னொருத்தவங்க உட்காரலாம் ஸோ அந்த குழந்தை வந்து லெஃப்ட் சைடில் இருந்தது அந்த குழந்தை மூவ் பண்ணி இந்த லெஃப்ட் சைட் சீட்லேருந்து இந்த ஸ்டியரிங் இருக்கிற ரைட் சைடுக்கு அந்த குழந்த போய் உட்காரது இந்த குழந்தை போய் உட்கார்ந்தோடனே இந்த அம்மாவுக்கு ஒரு பதட்டம் எதுனாலே இந்த குழந்தை வழியிலே இந்த சைட்லேருந்து அந்த சைடு போயிடுது அப்படின்னு இந்த அம்மா புரியாமல் அந்த குழந்தைக்கிட்ட சொல்கிறாங்க அந்த கா அந்த காரோட விண்டோவில் தட்டுறாங்க அந்த குழந்தைக்கிட்ட இந்த உதி எடுக்க சொல்லி ஏன்னா அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அந்த டேஷ்போர்டில் காரில் டேஷ்போர்ட் இருக்குது இல்லையா அதுக்குள்ளே எப்பயுமே அந்த அம்மா வந்து பாபாவோட உதியும் பாபாவோட ஒரு சின்ன வஸ்திரமும் உள்ளே வச்சுருப்பாள் எப்பயுமே அந்த அம்மாவுக்கு என்ன குழந்தை குழந்தைகிட்ட சொல்லி அந்த உதியை எடுக்க சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த ஜனல் அப்படியே தட்டின்றே இருக்காங்க இந்த அம்மா வந்து கார் மேலே அந்த உதியை போடுறாங்க காரை துறக்க முடியல அவ்வளவு வருத்தத்தோட அந்த விண்டோவை தட்டின்றே இருக்காங்க குழந்தை வந்து பதிலே பேச மாட்டேங்கிறது அந்த சைட் திரும்பி இருக்கு அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த கார் போட்டு உட உடனே அதாவது தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க கல் எடுத்து தட்டுறாங்க கிடைக்கிறத வச்சு தட்டுறாங்க காரை துறக்கவே முடியல அப்போ இந்த குழந்தை திடீர்னு என்ன பண்றது மறுபடி ரைட் சைட் சீட்லேருந்து லெஃப்ட் சைட் சீட்டுக்கு வந்து தான் நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த மிராக்கள் எல்லாம் அந்த அம்மா அப்பா என்கிட்ட நேராக சொல்லும்போது ஆரம்பித்ததுலேருந்து முடித்த வரைக்கும் அந்த அம்மா அப்பா அழுதுண்டே சொன்னாங்க நான் சொல்லி முடிக்கிறப்போ உங்களுக்கு புரியும் எதனால அந்த அம்மா அப்பா அழுதாங்க அப்படின்னு அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு ரைட் சைடு இந்த டிரைவர் சீட்லேருந்து மறுபடி இந்த சைட் சீட்டுக்கு வந்து தான் இந்த சைட் சீட்டுக்கு வந்த உடனே அந்த அம்மா கதவை திறக்க பார்க்குறாங்க அந்த அம்மா கதவுத்துறைக்கு பார்க்கும்போது இந்த காரோட பேக் வீல் இருக்கு இல்லையா அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க கிராஸ் ஆகிறாங்க ஒரு வயசான ஒரு தாத்தா மாதிரி க்ராஸ் ஆகிறாங்க முன்னாடி வரும்போது அந்த அம்மா எதிர்பார்த்துட்ருக்காங்க அவர் முன்னாடி வருவார் அப்படின்னு ஆனால் அந்த வயசான தாத்தா முன்னாடி வரல இந்த அம்மாவுக்கு பயம் வந்துருது என்னடா பின்னாடி இல்ல நம்ம பார்த்தோமே ஒரு வயசானவர் போனாரே முன்னாடி வரலையே அப்படின்னு நம்ம அம்மா எட்டு எட்டி பார்க்குறாங்க சரி அந்த சைட் போய் பார்க்கலாம் அப்படின்னா அந்த சைடு யாருமே இல்ல மறுபடியும் சரி நம்ம இந்த குழந்தைய முதல்ல பார்ப்போம் அந்த வயசானவர் யாரா இருந்தா என்ன மயக்க போட்டுருந்தா என்ன எங்க காணம் போயிடுதுன்னு நம்மளுக்கு ஒரு பிரம்மையா இருக்கும் குழந்தை இந்த மாதிரி சிக்கின்றது அப்படின்ற நினைக்கிறதுனால இது பிரம்மையா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு அந்த குழந்தையை காப்பாற்றலாம் எப்படியாவது கதவை திறக்கலாம் அப்படிங்கும் போது அந்த சைட் வராங்க அப்போ அவங்க கணவர் சொல்றா அம்மா கதவை திறந்துருது அப்படின்னு அந்த கதவை திறந்து இந்த குழந்தைய வெளியில எடுக்கிறாங்க அதாவது அவ்வளவு சந்தோஷம் அந்த குழந்தையை பார்த்தோன்னே இந்த கீர்ல அடிச்சதுனால லைட்டா இந்த இடத்துல ஒரு பல்ஜான மாதிரி சின்னதா புடச்ச மாதிரி இருந்தது அந்த அம்மா வந்து இந்த குழந்தையோட முகத்தை இப்படி தூக்கி என்னடா கண்ண உனக்கு காய்ச்சி ஏன் ரொம்ப வலிக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தையோட முகத்தை பார்த்தா இங்கேருந்து இதுவரைக்கும் ஒரு உதி வச்ச மாதிரி அந்த குழந்தையோட முகத்தில் இருந்தது அந்த அம்மா அப்படியே பிரமிப்போடு பார்க்குறாங்க என்ன என்ன இப்படி எப்படி இந்த உதி வந்தது நீ எடுத்து வச்சிண்டியா அப்படின்னு ஒரு சின்ன குழந்தை ஒரு மூன்று வயது குழந்தை ஒண்ணே அந்த குழந்தை சொல்றது இல்லைம்மா நான் வைக்கல அப்படின்னு அந்த அந்த குழந்தைக்கு தெரியுமா இங்க இருந்து இப்படி இப்படி நே நீட்டா அதாவது இப்படி வர்டிக்கலா வச்ச மாதிரி உதி இருந்தது உடனே அந்த அம்மா கேட்குறாங்க எப்படி இது வந்ததுன்னு புரியல அந்த அம்மா அப்பா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இது எப்படி சாத்தியம் குழந்தையோட முகத்துல எப்படி வந்து இந்த உதி வந்தது ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கும்போது இந்த குழந்தைய முதல்ல காப்பாற்றியாச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்போ அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியாவது பாபா தான் காப்பாத்திருப்பார் இந்த குழந்தைகிட்டேயே கேட்போம் அப்படிங்கும்போது எப்படிடா அடிபட்டது உடனே அந்த குழந்தை வந்து அவ்வளவுலாம் கிளியரா சொல்ல தெரியாது இல்ல இங்க வலிக்குதுமா இந்த இடத்துல அடிபட்டதுன்னு அந்த கீர் காமிச்சது அவங்க கார்ல முன்னாடி எல்லாருமே பாபாவை தொங்க விட்டுருப்போம் இல்லையா ஒரு சின்ன இந்த டெக்கார ஐட்டம் மாதிரி இருக்கும் அது பாபா அப்படியே தொங்க விட்டுருப்போம் கார்ல நிறைய பேர் பண்ணிருப்பீங்க அதை அப்போ அந்த சின்ன குழந்தை காமிக்கிறது இந்த கீரை காமிச்சு எனக்கு இங்கேதாமா அடிப்பட்டது சின்ன மூன்றரை வயசு குழந்தை அப்போ அந்த அம்மா கேட்குறா சரிடா இந்த உதிய உனக்கு யார் வச்சு விட்டா அப்படின்னா அந்த குழந்தை கேட்குறது என்னம்மா எங்க வச்சு விட்ருக்கா அப்படிங்கும்போது இந்த அம்மா கேக்குறா இங்கே பாரு அப்படின்னு இந்த கண்ணாடியில காமிக்கிறா அந்த குழந்தை வந்து கலகலகலன்னு சிரிக்கிறது அப்போ இந்த அம்மா கேட்குறாங்க யாருப்போ உனக்கு வச்சு விட்டான்னு எனக்கு அதை சொல்லு அப்படிங்கும்போது அந்த இடத்துல இந்த பாபாவை மாட்டியிருக்காங்கல்ல பாபா வந்து அந்த கல்லில் உட்காந்துட்டு இருப்பாரு இல்லையா துவாரக்கா மாயில இப்பயுமே நீங்கள் அந்த கல்ல பார்க்கலாம் அந்த கல்லில் இந்த கால் மேலே கால் போட்டு பாபா உட்காந்துருப்பார் அந்த குழந்தை சொல்லித்தான் அம்மா இந்த தாத்தா இப்போ போனார் இல்லைம்மா அவரு தான் எனக்கு இப்படி கண்ணாடியில் வச்சு வச்சு விட்டாரு அப்படிங்கும் போது பார்த்தா விண்டோ க்ளோஸ் ஆயிருக்கு உன்னை அந்த அம்மாவுக்கு நம்பவே முடியல நடந்தது உண்மையா பிரம்மையா எதுவுமே புரியல எப்படி இந்த விண்டோ ஏத்திருக்கி அந்த குழந்தைக்கு அதுக்கு சொல்லவே தெரியல அந்த குழந்தை சொல்லித்து அம்மா ஒரு தாத்தா இப்படி போனாருமா அந்த தாத்தா தான் எனக்கு இப்படி வச்சு விட்டாரு அப்படின்னு ஒன்னே அந்த அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஒரு பிரமிப்பு எப்படி அதாவது பாபாவே வந்து வச்சு அந்த குழந்தையை காப்பாத்திருக்கார் அப்படின்னா எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் அந்த அம்மா அப்பா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தை முதற்கொண்டு எல்லாருமே பாபா கிட்ட கம்ப்ளீட் சரண்டர் இன்னிக்கும் அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு வராத கஷ்டமே கிடையாது அந்த அம்மா அப்பா இன்னிக்கும் பல கஷ்டங்களால அனுபவிச்சுன்னு இருக்காங்க ஆனா பாபா நம்ம கூட இருக்கார் அப்படின்ற நம்பிக்கையோட அந்த அம்மா அப்பா வாழ்க்கையில் அப்படியே போயிட்டே இருக்காங்க இந்த உதி அப்படின்றது இந்த கலியுகத்தில் எவ்வளவு ஒரு அற்புதமான மகத்துவம் இருக்கு அப்படின்றது பார்த்தோம் இந்த உதிக்கே இன்னொரு ஒரு அற்புதமான மகத்துவம் இருக்குது அந்த மகத்துவத்தை பாபா எப்போ காமிச்சார் அப்படின்னா பாபா உயிரோடு இருக்கும்போது இந்த லீலை நடந்தது அந்த லீலை என்ன யாருக்கு நடந்தது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்